முன்னாள் மத்திய அமைச்சரும் மூத்த பாஜக தலைவருமான ஜஸ்வந்த் சிங் புதுதில்லியில் இன்று காலமானார். அவருக்கு வயது 82. முன்னாள் மத்திய அமைச்சர் ஜஸ்வந்த் சிங் கடந்த 2014 ஆண்டு அவரது வீட்டில் தவறி கீழே விழுந்ததால் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு தில்லியில் உள்ள ராணுவ மருத்துவ மையத்தில் அனுமதிக்கப்பட்டார். கோமா நிலையிலேயே அவருக்கு கடந்த 6 காலமாக தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று அவர் காலமானார். அவரது மறைவிற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திரமோடி உட்பட பல தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், மூத்த ராணுவ வீரர், சிறந்த நாடாளுமன்றவாதி, விதிவிலக்கான மற்றும் அறிவார்ந்த தலைவரின் மறைவு துன்பம் அளிக்கிறது என்றும், சிக்கலான பல பணிகளை அவர் எளிமையாக்கியவர் என்றும் கூறியுள்ளார். அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த இரங்கல்களை தெரிவிப்பதாக குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பல்வேறு சூழல்களில் தேசத்தின் நலனுக்காக திறம்பட்ட முறையில் ஜஸ்வந்த் சிங் பணியாற்றியதாக குறிப்பிட்டுள்ளார். ட்விட்டரில் பிரதமர் நரேந்திரமோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், நாட்டுக்காக ஜஸ்வந்த் சிங் அயராது பாடுபட்டவர் என்றும், முதலில் ராணுவ வீரராகவும் பின்னர் அரசியலில் சேர்ந்தும் அவர் பணியாற்றியதாக கூறியுள்ளார். வாஜ்பாய் தலைமையிலான அரசில் நிதி, பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு போன்ற முக்கிய துறைகளில் அவர் அமைச்சராக பணியாற்றினார் என குறிப்பிட்டுள்ளார். ஜஸ்வந்த் சிங்கின் மகன் மன்வேந்திரா சிங்கிடம் பிரதமர் நரேந்திரமோடி தொலைபேசியில் பேசி தமது இரங்கலை தெரிவித்தார். ஜஸ்வந்த் சிங் தனது உடல்நிலை பாதிப்புக்கு எதிராக கடந்த 6 தைரியத்துடன் போராடினார் என அப்போது பிரதமர் தெரிவித்தார். ஜஸ்வந்த் சிங்கின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள செய்தியில், பாதுகாப்பு அமைச்சர் உட்பட பல முக்கிய பொறுப்புகளில் ஜஸ்வந்த் சிங் பணியாற்றினார் என்றும், சிறந்த அமைச்சராகவும் நாடாளுமன்றவாதியாகவும் அவர் செயல்பட்டார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு மிகவும் நெருக்கமானவராகவும், அவரது அமைச்சரவையில் இடம்பெற்று திறம்பட்ட முறையிலும் செயல்பட்டவர் ஜஸ்வந்த் சிங் என்று கூறியுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், முன்னாள் மத்திய அமைச்சர் ஜஸ்வந்த் சிங் மறைவுற்ற செய்தி அறிந்து மிகவும் துயருற்றதாகவும், திமுக சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பல்வேறு துறைகளில் முக்கிய பொறுப்புகளை வகித்து சிறப்பாக செயல்பட்ட ஜஸ்வந்த் சிங்கின் மறைவு வருத்தம் அளிப்பதாகவும், அவரது ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.